வணக்கம் வீட்டில் ஹேர் அயனிங் செய்யும் போது இதை செய்யக்கூடாது நம் கூந்தலோட தோற்றம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் நமக்கு பிடித்தபடி சுருளாகவோ நேராகவோ அலையாகவோ மாற்ற இப்போது எத்தனையோ நவீன கருவிகள் வந்துள்ளன அப்படி ஒன்றுதான் ஹேர் அயனிங் எளிதில் வீட்டிலேயே செய்துவிடலாம் அப்படி செய்யும் போது கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் பற்றி இங்கு பார்ப்போம் ஒரு தடவை ஹேர் அயனிங் செய்தால் அடுத்து வரும் நாட்களில் முடி அதிகமாய் உதிரும் தலை அரிப்பு பொடுகு தொல்லை அதிக வறட்சி ஆகியவை உங்கள் கூந்தலில் ஏற்படும் அப்படி ஏற்பட்டால் நீங்கள் சரியான முறையில் ஹேர் அயனிங் செய்யவில்லை என்று அர்த்தம் கடைசி நேரத்தில் அவசரமாக தலைக்கு குளித்த பின் ஈரத்துடனே ஹேர் அயனிங் செய்யாதீர்கள் இதனை சரியாக காய விடாமல் ஹேர் அயனிங் செய்வது மிகவும் தவறு கூந்தலில் ஈரம் பட்டவுடன் கூந்தல் மிகவும் மென்மையாக மாறிவிடும் அந்த சமயத்தில் அதிக வெப்பம் கொண்ட கருவியினை உபயோகப்படுத்துவதால் தலைமுடி வலுவிழந்து மோசமான விளைவை உருவாக்கும் அதிகமாய் முடி உதிர்வும் ஏற்படும் ஹேர் அயனிங் கருவியில் முன்னூறு டிகிரிக்கு மேல் வெப்பநிலையை அமைக்கக்கூடாது இது கூந்தலுக்கு மிகவும் கேடு தரும் அதிக அளவு வெப்பம் முடியினால் தாங்க இயலாது இதனால் முடி வறட்சி ஏற்பட்டு கூந்தலை இது பால்படுத்தும் ஹேர் அயனிங் செய்யும் போது கருவியில் அழுக்கு தூசு கூந்தலிலிருந்து வரும் எண்ணெய் ஆகியவை உள்ளே தங்கியிருக்கும் இதனை அப்படியே மறுமுறை உபயோகப்படுத்தும் போது கூந்தலில் பொடுகு தொல்லை வறட்சி தொற்று ஆகியவை ஏற்படுத்தும் இந்த கருவிக்கென்றே பிரத்யேகமாக கிடைக்கும் ஆயிலை கொண்டு ஹேர் அயனிங் கருவியை கண்டிப்பாக சுத்தப்படுத்த வேண்டும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ